உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து கார்த்திகை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி திதி மாலை 5:40 வரை பின்பு தசமி. சதய நட்சத்திரமானது பகல் 3:15 வரை பின்பு புரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்தயோகம். ராகுகாலம் பகல் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. சுப உரையல் காலை 6:00 முதல் 8:00 வரை. காலை 10:00 முதல் 10:30 வரை. மதியம் 1:00 முதல் 3:00 வரை. மாலை 5:00 முதல் 6:00 வரை. இரவு 8:00 முதல் 10:00 வரை. அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனவர் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான நிலையும் தொழிலில் லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசினியர்களே, நல்ல ஞாபக சக்தி கொண்ட உங்களுக்கு சந்திரனவர் 10ஆம் வீட்டில் அமைய பெற்று 5ல் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். பல வகையில் பணம் வந்து சேரும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு உன்னதமான நிலையும் கடன்கள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. கூட்டாளிகளால் அனுகூலங்கள் இருக்கும். சிலருக்கு நல்ல பதவி தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. மிதுன ராசினியர்களே, சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாது போல் விட்டு கொடுத்து பழகக்கூடிய இயல்பு கொண்ட உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் 9ல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். சூரியன் சனி 6ல் இருப்பதால் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவு சிறப்பாக அமைய பெற்று அதன் மூலமாக மன நிம்மதியானது ஏற்படும். கடக ராசினியர்களே, இயற்கையிலே கற்பனை திறன் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திரனவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இன்று முழுவதும் சந்திராசிரமம் இருக்கிறது. தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. செவ்வாயானவர் 3லும் 2ல் குருவும் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. சிம்ம ராசினியர்களே, அனைவரையும் ஆட்டி வைக்கும் தலைமை பண்பு கொண்ட உங்களுக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனவர் அமைய பெற்று 2ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கூட்டாளிகளால் அனுகூலமிருந்த பலன்கள் இருக்கும். தொழிலில் லாபகரமான அமைப்பானது இருக்கிறது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தேடி வரும். உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். கன்னி ராசினியர்களே, பிறர் மனதை புண்படுத்தாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். சூரியன் சனி 3ல் அமைய பெற்று 6ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பும் பிரச்சனைகள் விலகி மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது.